அப்பா வந்து ஒரு வயசுலே காரணமாட்டாங்க. என்னை வளர்த்து அழாக்குனது வந்து அம்மா தான். எங்கள் ஊரில் வந்து சாலை வசதி கிடையாது, பஸ்ஸு கிடையாது, ஒரு தீப்பெட்டி வாங்க பெட்டி கடை கிடையாது, பள்ளிக்கூடம் கிடையாது, மின்சாரமே கிடையாது. ரயிலை பார்த்தது இல்லை, கடலை பார்த்தது இல்லை, ஃபோட்டோவை பார்த்தது இல்லை, சினிமாவை பார்த்தது இல்லை, மின்சாரத்தையே பார்த்தது இல்லை. திருநெல்வேலி மாவட்டம் மேலே கரவேலம் குளம் மொத்தமே 35 பேர் தான். மண்ணெண்ண வழக்கிலையும் தெரு வழக்கிலையும் தான் வந்து நானும் படித்தேன், அண்ணனும் வந்து படித்தான். கல்லூரியில் வந்து நூலகராக வேலை பார்த்தேன். திருவேங்கடத்தில் அருள்மிகு குமரகுருபரர் கலைக்கல்லூரி 1963 வேலையில் சேர்ந்து 1998 போய் விடுறேன். 35 வருஷம், 420 மாதம், 12,600 நாள், மாத சம்பளம் 20,000 ரூபா, மொத்தம் நான் வாங்கின சம்பளம் 30 லட்சம் ரூபா. ஒவ்வொரு மாதமும் 20,000 கலெக்டர்கிட்ட கொண்டு கொடுத்து ஏழை பிள்ளைகள் படிப்புக்கு வைத்திய செலவுக்கு கொடுங்கன்னு வந்து கொடுத்துருவேன். அப்போ வந்து எனக்கு சாப்பாட்டுக்கு வேணுமே, மற்ற செலவுக்கு வேணுமே. எங்கள் ஊரில் ஹோட்டல் ஆரியாசன் இருந்து அங்கே சர்வராக ராத்திரி போல் சர்வராக வேலை பார்த்துக்கிட்டேன். காலேஜ் லீவுன்னா பகலில் வந்து சர்வராக இருக்கும், அதுக்கு 600 ரூபா சம்பளம். சாப்பாடு தங்கிறதுக்கெல்லாம் இடம் கொடுத்ததுனால அந்த 600 ரூபா எனக்கு தாராளமாக போதுமானதாக இருக்கும். இவரோட இவரெல்லாம் வந்து இந்த நூற்றாண்டினுடைய ஒரு முன்னோதாரணம் சொல்லலாம். அந்தளவுக்கு இவங்க பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தா, ஒருத்தருங்களுக்கு சாதாரணமாக ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் வந்து மூணு விதமான வருமானம் வரும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரம்பரை பரம்பரையாக வர்றது, மூதாதையர்கள் சேர்த்து வச்ச சொத்து ஒன்று. ரெண்டாவதுன்னு பார்த்தீங்கன்னா சுய உழைப்பு, அவங்க வந்து சொந்தமாக சம்பாதிக்கிற காசு, அதை எப்படி செலவு பண்ணுறாங்க. மூணாவது பார்த்திங்கன்னா பிறர் கொடுக்குற ஊதியங்களோ இல்லை மற்ற வருமானங்களோ இல்லை டொனேஷனோ ஏதோ ஒன்று. இந்த மூணை ஒருத்தர் எப்படி செலவழிக்கிறார பொறுத்து தான் எல்லாமே இருக்குது. அப்படி பார்த்திங்கன்னா இந்த மனிதர் இந்த நூற்றாண்டுடைய மாமனிதர் தான் சொல்லணும். 30 crore, அதாவது யூஎன் அமெரிக்க நிறுவனம் வந்து இந்த நூற்றை மேன் ஆஃப் மில்லினியம் அப்படின்னு ஒரு சாதனையாளர் விருது வந்து ஐயாவுக்கு கொடுத்து பெருமைப்படுத்தினாங்க. அந்த பணத்தையும் சரி, தன்னோட அனாதை குழந்தைகளுக்கும் சமூக சேவைக்கும் தான் அது கொடுத்தாரு. சொல்லிக் கொடுத்த பாடம் என்னன்னா, முதல் பாடம் வந்து எதற்கும் பேராசைப்படாது, ரெண்டாவது பாடம் வந்து எது கிடைத்தாலும் 10 ஒரு பங்கு இல்லாதவர்களுக்கு வந்து கொடுவோம், மூணாவது சொல்லிக் கொடுத்த பாடம் வந்து தினமும் ஒரு உயிருக்கு நன்மை செய்தால் வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமா இருக்கலாம் என்பது அம்மா சொல்லுவாங்க. அன்புங்கிறது மற்ற மனுஷாவை வைக்கிற அன்புங்கிறது எல்லா உயிரிழத்தையும் வைக்கிற அந்த அன்பு ஒன்று தான் உங்களுக்கு வந்து உண்மையான வாழ்க்கையில் வந்து சந்தோஷத்தை நமக்காகவே வாழாங்க. நாம் என்றைக்கு மற்றவர்களுக்காகவும் வாழ ஆரம்பிக்கணும், அன்னையிலிருந்து நமக்கு வந்து ஒரு இன்பமான வாழ்க்கை நிலையாக வந்து கிடைக்கும்.